தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். வள்ளுவ பெருந்தகை. வள்ளுவருடைய குரல் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அந்த செட் ஆகிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, அது யார் தெரியுமா? துளாராசி அன்பர்கள். சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த 90 நாட்கள் வைகாசி ஆனி ஆடி இந்த 3 மாதங்கள், 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் புரட்சிகளும் பெருமையும் புகழும் கொண்டதாக அமையும். கடந்த மாதம் கொஞ்சம் படுத்திடுச்சு இல்லையா, கடந்த மாதம் கழுத்தை நெரிச்சிருச்சு, கடனும் சரி கவலையும் சரி, சொல்லுன்னா துயரங்களை அனுபவிச்சிட்டீங்க உண்மைதானே? எத்தனை அலைச்சல், நிம்மதியாக படுத்து தூங்குறீங்களா? எத்தனை இரவுகள் வீணாக போச்சு நம்புங்க, எத்தனை உறவுகள் அடிச்சுக்கிட்டு, உண்மையா இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதா கடந்த காலத்தில்? துளாராசி நேயர்களே சொல்லுங்க, வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ நிம்மதி பார்க்குற இடம் இருந்தாலும் சில கேப்பார் பச்சை கேட்காதீங்க, சில விஷயம் அங்கங்கே அப்பப்போ ஊவும் காதில், அதெல்லாம் இப்போ பெருசாகவே நினச்சிக்காதீங்க. யாரும் எது பேசுகிறவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, இந்த பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான். சில பேர் பாருங்களேன், நம்ம எது பேசினாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, துளாராசி நேயர்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் எது பண்ணாலும் குறை சொல்லுவான். சில பேர் உங்களுக்கு சிரிப்பு இல்லைன்னுமா, நீங்கள் சிறப்பாக இல்லைன்னுமா, நீங்கள் மனுஷனான்னு கூட கேட்பான். எதையுமே கவலைப்படாதீங்க, கேளுப்பா நீ கேட்டுட்டு போ. நான் 4 பேரை வாழ வைக்கிறேன், என்னால் 4 பேர் நல்லா இருக்கிறான், என்னால் ஒருத்தன் கூட கெட்டு போனது கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். மட்டும் தெரியுமா தெரியாதா, நீங்கள் மனசாட்சி படி சொல்லுங்கள். அதாவது கபரிமான் பரம்பரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த மானுக்கு வந்து ஒரு முடி கொட்டிட்டா கூட அது இருக்காது அப்படின்னா, அந்த மானம் மரியாதைக்கு உட்பட்டவர்கள் துளாராசிக்காரர்கள். இப்போ மற்றவங்களாம் நான் மான மரியாதை இல்லாதவனு கேட்டுவிடாதீங்க சார், நான் தப்பாக சொல்ல, நல்லா கவனிக்கணும். ஏன்னா மானம் மரியாதை இழந்த பிறகும் மற்றவர்களுக்கு உதவுற குணம் இங்கே தான் இருக்கும். இந்த மானம் மரியாதை இழந்த பிறகும் என்னை திட்டிட்டான், கடுமையாக திட்டிட்டான், மோசமாக திட்டான், கிழிச்சு தொங்க விட்டுட்டான் சார். நான் ஃபோன் அடிக்கிறேன் ராத்திரி 11 மணிக்கு, இது ஒரு உதவி கொஞ்சம் செய்ய முடியுமா அப்படின்னு. தேவரன் நீங்கள் அங்கேயே எங்கே இருக்கிற நான் வரேன். இது துளாராசி, இது துளாராசி சார். முன்னேற்றி திட்டினார் சார் உங்களை, அவன் நேற்றி திட்டினான்டா, இன்னைக்கு நல்லவன், இன்னைக்கு ஊருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், நான் தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த அன்பு நிறைந்த அடியார்கள் துளாராசிக்காரர்கள், அவர்களை வணங்குகிறேன். ஏன் தெரியுமா? மன்னிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள், மறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். மறப்போம் மன்னிப்போம், இது மனுஷனால் இல்லை தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கும் பல பேருக்கு தெய்வமாக இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த 90 நாட்கள் சிறப்பாக இருக்கும். இதில் பாருங்க, குரு ராகுவுடைய சேர்க்கை. இந்த குரு ராகு 3-6 இடத்துல போய் உட்கார்றாங்க. குரு ஏற்கனவே 6 உட்கார்ந்துருக்கார், குரு இந்த ராகு உட்கார்ந்துருக்கார், அதோட குருவும் சேர்ந்துட்டார். இந்த குரு ராகு 6 போய் உட்கார்ந்தா இப்போ என்ன பிரச்சனைன்னா, உடல் ரீதியாக சில ப்ராப்ளமை ஏற்படுத்துது. ஆனால் எது ஏற்படுத்தினாலும் சிங்கம் மாதிரி நடக்கிற ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்கு. உடல் சுகம், சில பேருக்கு எலும்பு அடிபடுறது, நரம்பு வலிப்படுறது, ஏற்கனவே பட்ட வலி, ஏற்கனவே உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருந்தா அது இப்போ ப்ரெஷர் கொடுக்கும். தலைவலிக்கு அதிகமாக சொந்தக்காரர், அடிக்கடி ஹெட் பெயின், சைனஸ் ப்ராப்ளம், புரியுதுங்களா? சைனஸ் ப்ராப்ளம் இதையெல்லாம் ஏற்படும். இதை விட மன உளைச்சல் அதிகமாக வரக்கூடியதும் இதுதான். இந்த இடத்துல நம்மளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டா, நீங்க சமூக சேவை செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு. சர்வீஸ் மைண்ட், நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டே இருங்க சார். நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு உதவி பண்ணி பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கேன் சார், கெட்ட பேர் தான் சார். கவலைப்படாதீங்க, கெட்டவன் கெட்டதை நினைப்பான், நீங்க நல்லவன் நல்லதை தான் நினைக்கணும்.
நீங்க உதவி பண்றதுக்காக கடவுள் உங்களை படைச்சிருக்காரு. அப்ப இந்த குரு ராகுடைய கூட்டணியில உங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மாறுவதற்கு நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க, நிறைய பேருக்கு உதவிகள் செய்யுங்க. சின்ன சின்ன உதவிகள், பெரிய உதவிலாம் வேண்டாம். இந்த உலகம் நன்றி கெட்ட உலகம், நன்றி கெட்ட உலகம். என்னதான் நீ வந்து திட்டங்களை அறிவிச்சு என்னதான் சட்டங்களை போட்டாலும் எனக்கு பிடிக்கலன்னா உன்னை பிடிக்காது. இதான உண்மை, இதான உண்மை. நான் நல்லது பண்ணா நல்லது செய்யப்படுமா? கிடையாது. எத்தனை உறவுகளுக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம், எத்தனை உறவுகளை ஏற்றி விட்டுருக்குறோம், திரும்பி பார்த்தானா ஒரு பயிலும் பார்க்கலப்பா. ரொம்ப சிரமம் ஐயா. துளாராசிக்காரன் நெஞ்சு தொட்டு சொல்கிறான், வலிக்குது. நாங்கள் கேட்டது என்ன திருப்பி? ஒரே ஒரு நன்றி வார்த்தை. அது கூட சொல்ல வேணாம், சிரிப்பு, ஸ்மைல். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு, அது சிரிப்பு. என்எஸ்கே மதுரம் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க, நல்ல பாட்டு. மதுரம் அம்மாவோட சிரிப்பு அப்போ நல்லாயிருக்கும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு, அது சிரிப்பு. இந்த சிரிப்பு இல்லாமல் இன்னைக்கு எல்லாம் வஞ்ச புகழ்ச்சி மாரி ஆயிடுச்சு. வஞ்சம் மனசில் எல்லாம் வஞ்சம். இதை துளாராசியால் பொறுத்துக்க முடியல, இவ்வளவுதான் விஷயம். இதை பொறுத்துக்க வேண்டிய கட்டாயம், இவ்வளவுதான் நிதர்சனம். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தை இப்படியே பொறுத்துக்கிட்டோம்னா இந்த 90 நாட்கள் நீங்கள் தான் ராஜா. தேவையில்லாமல் அனாவசியமாக, தேவையில்லாமல் அனாவசியமாக மூக்கை நுழைக்காதீங்க மற்றவங்க விஷயத்தில். அது நமக்கே டேமேஜ், நம்ம மூக்கை அறுத்துப்படும். கரெக்ட், நான் பேசுறது கரெக்ட். சரி, அப்போ இதுக்கு என்னென்னா, தேவையில்லாத விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம். நம்ம பக்கம் ஒரு பிரச்சனை வருது, நிச்சயமாக சொல்கிறேங்க நியாயஸ்தர்கள், ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. சில பேர்லாம் பரியாசம் பண்ணியே சில பேரை வந்து வீணாக்கிறதுக்கே இருப்பாங்க. நீங்கள் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் நிதர்சனமான உண்மை என்னென்னா, சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நீண்ட நாளாக இல்லாத உறக்கம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நிச்சயமாக நல்ல உறக்கம் கிடைக்க போகிறது. நல்ல வருமானம், நல்ல யோகம், நல்ல உத்தியோகம், சந்தானம், பாக்கியம், திருமணம், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கிடைக்குமா நம்புறீங்களா? அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். பிரசன்னம், ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சிங்க துளாராசி அன்பர்கள். எந்த சுவாமி வேணாலும் நினச்சிங்க. எஸ், நீங்கள் விநாயகரையோ தட்சிணாமூர்த்தியோ நினச்சிருந்தீங்கன்னா உடனடி வெற்றி உங்கள் பக்கம் உண்டு. அப்படியா? பிள்ளையார் தானா? கண்டிப்பாக சக்சஸ். ஐந்து கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் கிளம்பிறை, போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன். என் புந்தியிலே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், விநாயகன் மட்டும்தான் இருக்கிறான், விக்னங்கள் இல்லாமல் என்னை காப்பாற்றுவான். குரு தட்சிணாமூர்த்தியை நினச்சிருக்கீங்களா? 100% குரு அருள் உண்டு. நானே உங்களை கெடுக்குன்னு நினச்சி கிட்டக்க வந்தால் கூட கையெடுத்து கும்பிட்டு அம்மா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ரெண்டு சுவாமி நீங்கள் நினச்சிருந்தேன். 1-10 ஒரு நம்பர் நினச்சிங்க, 1-10 6 நினச்சிங்களா? வெரி குட், வெரி குட். சிறப்பான நேரம், தரமான நேரம். 8 நினச்சிங்களா? கவலையப்படாதீங்க, வந்த ஆபத்து விலகுது, வந்த ஆபத்து விலகுது. எம்பெருமான் நாராயணன் உங்கள் பக்கம் இருந்து கருடனாக காட்சி அளிக்கிறார். கருடனாக நிச்சயமாக பக்கத்தில் இருந்து காப்பாற்றுவார். பெருமாள் வந்து அவர் நேராக வரமாட்டார், முதல்ல அவருடைய ஆட்கள் எல்லாம் அனுப்பிவிடுவார். கருட பகவான் வந்துடுவார் உங்கள் பக்கம். 8 நினச்சிருந்தீங்க, வெரி குட். அடுத்தது பாருங்கள், உங்கள் பக்கத்தில் நல்ல கவனிக்கணும், இந்த துளாராசிக்காரர்கள் நல்லா கவனிக்கணும். எம், இந்த எழுத்து உள்ளவர்கள் யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை, அவங்களால மன நிம்மதியே இருக்காது. எம், ஆனால் கேங்கிற எழுத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். எஸ், டேஞ்சர், பிடிக்காத எழுத்தா போயிடும். ஜே, பிரச்சனைக்குரிய விஷயமா போயிடும். ஆனால் அதே ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஆர், ஆர் உங்களுக்கு பெஸ்டாக இருக்கும், கே பெஸ்டாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். சில பேருக்கு ஹச் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு. குரு ராகுவுடைய சேர்க்கை சுலபமாக சில வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரத்தை இப்போ ஏற்படுத்துது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 1-3, 1-2-3, 4-5-6, 7 இடத்துல
அந்த துளாராசிக்கு செவன்த் பிளேஸில் ராகுவும் குருவும் இருக்கிறார்கள், ஏழாம் இடம். அப்போ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம், ஏழாம் இடம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம், நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நிம்மதி கிடைக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வருவார் அக்டோபருக்கு பிறகு, அப்போ உடல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வேற ஒன்றுமே இல்லை, எதிரிகளை எப்படி ஹேண்டில், உங்களுக்கு பழைய பகையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அப்போ கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ ராகு ஆறாம் இடத்துக்கு வந்த உடனே அந்த பகையெல்லாம் முறியடிப்பார், துடி துடிக்க வைப்பார் எதிரியெல்லாம். துளாராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருங்க, கவலையப்படாதீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு மந்திரம், ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். என்ன மந்திரம், எந்த மந்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விநாயகர் மந்திரத்தை எடுத்துங்க, விநாயகர் அகவல் யூடியூப்பில் ஓட விடுங்க, ஓடிக்கிட்டே இருக்கட்டும் உங்கள் வீட்டில். துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். நமசிவாய மந்திரம் சொல்லுங்கள், சிவ மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள், வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள் சிவனுக்கு, மிகப்பெரிய யோகம். எதுவும் வியாழக்கிழமையில் குருவை போய் வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக நடக்கும். துளாராசிக்காரர்களே, தெய்வ வழிபாடு ஒன்று தான் உங்களை காப்பாற்றுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மன மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஆலயம் செல்வது மட்டும்தான் வழி. சிவ ஆலயம் செல்லுங்கள், நீங்கள் விநாயகரை வணங்குங்கள், குருவை வணங்குங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக நல்லது நடக்கும். அன்னதானம் நிறைய கொடுக்கணும், செய்யலாமா, செய்யுங்க. குறைவில்லாத மகிழ்ச்சியை இறைவன் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். துளாராசி அன்பர்களே.